சிலர்கள் இருக்கிறார்கள், அல்லாஹு தஆலா அவர்களுக்கும் எங்களுக்கும் நேர் வழி காட்ட வேண்டும். சஹாபாக்களுக்கு மத்தியில் நடைபெற்ற அந்த பிரச்சனைகள் சம்பந்தமாக வாசிப்பார்கள். அல்லாமா இபின் உசைமீன் ரஹிமஹுல்லா அவர்கள் குறிப்பிடுகிறார்கள், இப்படிப்பட்ட புத்தகங்களை வாசிப்பது கூடாது. ஏனென்றால் அது எமது உள்ளத்திலே சஹாபாக்கள் பற்றிய தப்பெண்ணத்தை உருவாக்கிவிடும். அல்லாஹு தஆலா நாளை மறுமையில் சஹாபாக்களுக்கு மத்தியில் நடைபெற்ற சம்பவங்கள் பற்றி எம்மிடம் கேட்க மாட்டான். அவர்களில் யார் தவறிழைத்தவர்கள் என்று கேட்க மாட்டான். ஆனால் அல்லாஹு தஆலா நாளை மறுமையில் எம்மிடம் கேட்பது, என் சொல்லுக்கு நீ கட்டுப்பட்டாயா? நான் சொன்னேன் திருமறை அல் குர்ஆனில், அந்த சஹாபாக்களுக்கு பின்னால் வருபவர்கள், யா அல்லாஹ், எங்களுக்கு பிழை பொறுப்பாயாக, எங்களுக்கு முன்னால் ஈமான் கொண்டு எங்களை முந்திவிட்ட அந்த சஹாபாக்கள் நல்லோர்களுக்கும் பிழை பொறுப்பாயாக, ஈமான் கொண்டவர்களை பற்றிய தப்பெண்ணத்தை எமது உள்ளத்திலேயே அல்லாஹ் ஆக்கிவிடாதே என்றுதான் பின்வந்தோர் சொல்வார்கள் என்று அல்லாஹ் குர்ஆனில் சொல்லியிருக்கிறான். அந்த சொல்லுக்கு கட்டுப்பட்டாயா என்றுதான் அல்லாஹு தஆலா கேட்பான். மேலும் கேட்பான், நபியின் வார்த்தைக்கு கட்டுப்பட்டாயா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், என் தோழர்களை தூற்றாதீர்கள் என்று. ஆகவே இப்படியான சந்தேகங்கள் எமது உள்ளத்திலே வருகிற போது அதை நாம் வெளிப்படுத்துவது, அதற்கான பதிலை தேடுவது சிரமமாக ஆகிவிடும். ஆகவே இப்படிப்பட்ட நூல்களை வாசிக்க கூடாது. சரி, இப்படி வாசித்து உள்ளத்தில் சந்தேகங்களை ஏற்படுத்தி கொண்ட ஒருவர் என்ன செய்ய வேண்டும்? தகுதியான தரமான உலமாக்களை அணுகி அதற்கான பரிகாரத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும்.